நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லச்சா பராத்தா, அதுக்கப்புறம் தம் ஆலு. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஸோ நல்லா சாஃப்டாக வந்துடும். இல்லைனா 1 விசில் கூட ஓகே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1-2 கூட விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த தோல் எடுத்துக்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ரொம்ப குழையும் வடிச்சிடாதீங்க. இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஷெல் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டூத் பீக்கில் நீங்கள் இப்படி வந்து ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்படி நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கொஞ்சம் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட ஆயில் அப்படி தான் இருக்கும். ஈவன் டீப் ஃப்ரை விட இதுக்கு ஆயில் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். மொத்தமாகவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பாத்திரமாக வச்சு பொரிக்கும்போது நமக்கு ஆயில் வந்து ரொம்பவும் தேவைப்படாது. ஸோ இந்த அயன் கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பொரிச்சிங்க அப்படின்னா அதனோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். பாருங்கள் என்ன அப்படியே இருக்குது, இப்போது ரெடி ஆகிடுச்சுது. இதுக்கப்புறமா தயிர் ஒரு அரை கப் போட்டுக்கலாம். நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிர் தான் எடுக்கணும். ஸோ பாருங்கள், எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது எதுக்காக போகிறோன்னா திரிஞ்சிடாது தயிர் நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கடலை மாவு போடுறோம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம், வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாமே நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது இந்த ரெசிபி. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம், பேலீஃப், ஏலக்காய், அதுக்கப்புறம் சின்னமன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, ஜீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுட்டு நம்ம நல்லா வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து கலர் சேஞ்ச் ஆகும், அந்த பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் நீங்கள் இடைவெளி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாய், கரம் மசாலா, க்யூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். க்யூமின் பவுடர் போடும்போது ரோஸ்டட் க்யூமின் பவுடர் போடுங்க, ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ முதல்ல இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். இதை மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குங்கிறதுனால நமக்கு தண்ணி தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் இந்த கிரேவிக்கு. ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு பிடிக்காதவங்க, ரொம்ப உப்பு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஸோ பிபியெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப குறைவு உப்பு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு தான் போடணும்னு நல்லா ஒன்றும் அவசியம் இல்லை. ஆயில் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம், நெய் கூட போட வேண்டியதில்லை. இப்போ தயிர். ஸோ இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கடலை மாவு போட்டிருக்கனால இது திரி ஆகாது, நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீமியாக வரும். நீங்கள் உடனே இந்த லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடுங்க அப்படி. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதில் ஆயில் ஊற்றிருந்தாது ரொம்ப ஆயில் பிரிஞ்சு வரும், இல்லைனா பிரச்சனை இல்லை. இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதாவது ஸ்பைசினஸ் ஆகட்டும், சால்ட் ஆகட்டும், ஆயில் அண்ட் கீ ஆகட்டும். ஸோ நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா வெயிட் போடாது. நம்ம ரொம்ப ஆயில் ஊற்றி செய்யும்போது மட்டும்தான் நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ போட்டுரும். ஸோ போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும், 3-5 மினிட்ஸ். நீங்கள் உருளைக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணி போடாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பாயில் பண்ணதுக்கப்புறம் கூட அப்படியே போட்டுடலாம். இப்போது நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டான சிம்பிளான தம் ஆலு, பட் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கில்ட்டினஸ் இல்லாமல், அதாவது நம்ம வீட் போட்டுருமோ அப்படின்னு ஒரு இது இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் க்ரீம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணல. இதுக்கப்புறம் லச்சா பராத்தா ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேயர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப நெய்யெல்லாம் போட்டோ பட்டர் போட்டோ நான் பண்ணலை.
குழந்தைகளுக்குன்னு அப்படிங்கும்போது நம்ம நிறைய பட்டர் நெய் எல்லாம் ஒவ்வொரு லேயருக்கும் போட்டு பண்ணலாம். பட் நார்மலாக வந்து நம்ம பண்ணும்போது எப்போது ஒரு நாள் அப்படி போட்டு பண்ணலாம். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டூ மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்பப்போ தண்ணியை தெளித்து நீங்கள் மாவு பசைஞ்சிக்கலாம். பராத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மாவு கன்சிஸ்டன்சி எதுவும் கிடையாது. நம்ம சப்பாத்தி பூரிக்கு பண்ணுற மாதிரியே தான். மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. மூடி 20 நிமிஷம் விட்டுடலாம். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ஈக்குவல் சைஸ் பால்ஸை படிக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதில் அளவுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி மாவு தூவிட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இதே மாதிரி நான்ஸ்டிக்கோ ஷீட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு பண்ணலாம். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரெட்டாக இருக்கட்டும், க்ரெசாண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இது வந்து எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம். ஒரு லேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு தூவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஆயில் மட்டும் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். அது லேயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறக்காக. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் போட்டு கூட தேய்ச்சி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட்டரோ இல்லை நெய்யோ இது மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா பராத்தாக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணிக்கலாம் ஸ்டைப்ஸ் மாதிரி. ஸோ அதுவுமே ஒரு மெத்தட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லா பால்ஸையுமே அதே மாதிரி தேய்ச்சி நம்ம ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்டஃபிங் வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சிடுங்க. இடையில் உருளைக்கிழங்கு மசாலாவோ இல்லை அப்படின்னா வந்து பன்னீர் மசாலா வச்சுட்டு இதே மாதிரி இன்னொன்று பண்ணி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ தேய்க்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும்னு இதுக்கு அவசியம் இல்லை. அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டுட்டு ரவுண்டாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக வந்து தேய்ச்சி ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது கூட. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த மாவுக்கு ஒரு கையளவுக்கு மதுக்கு மாவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூனோட குறைவாக தான் நான் ஆயில் ஊற்றுறேன். நான் வந்து மாவு தூவிக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று அந்த லேயர்ஸ் ஒட்டாது. உங்களுக்கு வந்து மல்டிப்புள் லேயர்ஸ் வரும். அந்த ஆயில் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்பினஸ் வரும் அந்த ஆயில் அந்த மாவெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மாவு தூவிட்டு இதை தேய்ச்சிட்டு ஒரு அயன் கடாயில் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம அயன் கடாய் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அயன் சத்து உள்ளே போகணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நான்ஸ்டிக்கில் வராது, நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரும். அயன் கடாயிலையும் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். கரெக்டாக சீசனிங் பண்ணி வச்சுருந்தோம். பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து அயனில் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அயன் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேணாம். நீங்கள் நான்ஸ்டிக்லேயே போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். சார் நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்துகிட்டு ஆயில் 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு அயன் கடாயில் போட்டுட்டு நல்லா 2 பக்கம் வந்து ப்ரௌன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எதுக்காகனா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நான் லேயர்ஸ்க்கு போடாதனால இப்போ மட்டும் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 1 டீஸ்பூன் ஆயில் 2 பக்கம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். இதில் வந்து பரோட்டா பண்ணுற மாதிரி 2 பக்கம் தட்டுனீங்கன்னா க்ரஷ் பண்ணால் அப்படியே லேயர்ஸ் ஒன்றோட ஒன்று வந்துடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஸோ பாருங்கள் இப்படி பண்ணும்போது அந்த லேயர்ஸ் அப்படியே வந்துடும், சாஃப்டும் ஆகிடும்.
ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் பீட்ரூட்லேயும் செய்யலாம், பாலக்கீரையிலையும் செய்யலாம். ஸோ கூடிய சீக்கிரமே எல்லா வீடியோமே நான் வரிசையாக போடுறேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர சாஃப்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது.